வணக்கம் மாணவர்களே, இன்றைய தலைப்பு கண்களும் மூளையும் காட்சி மொழியும். சென்ற வகுப்பில் திரையில் எவ்வாறு காட்சி இடப்படுகிறது என்பதை நாம் கண்டோம். திரைப்பட கலை என்பது ஒரு முப்பரிமாண கலை அல்லவா? ஆகவே அந்த திரைப்படத்தில் காட்சிகளை எவ்வாறு பதிவு செய்கிறார்கள், அந்த காட்சி பதிவு என்பதே ஒரு மொழி, அந்த உணர்வை, அந்த கதையை உணர்வாக நமக்கு அந்த காட்சி கொண்டு சேர்க்கிறது. எவ்வாறாக காட்சி உணர்வாக மாற்றப்படுகிறது என்பதை தான் கண்களும் மூளையும் காட்சி மொழியும் அப்படின்ற பகுதியில நம்ம பார்க்க போறோம். அதாவது கண்களும் வந்து கேமரா மாதிரிதான். இந்த நம்மளுடைய இந்த அறிவின் நுண்ணியல் வளர்ச்சி தான் அறிவியல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, மனித அறிவின் நுண்ணியல் வளர்ச்சி தான் அறிவியல் இல்லையா? அப்படி மனிதனுடைய உடற்கூறுகளில் நடைபெறும் செயல்பாடுகளை கொண்டுதான் ஒரு தொழில்நுட்பம் பிறந்திருக்கிறது என்பது இதிலிருந்து மிக தெளிவாக நாம் அறிந்து கொள்ளலாம். கண்கள் எவ்வாறு காட்சிகளை, யதார்த்த வாழ்வில் நடைபெறும் அந்த சம்பவங்களை, காட்சிகளை, பிம்பங்களை பதிவு செய்கிறது என்பதை கொண்டே காட்சி பதிவையும் நமக்கு உணர்த்துகிறார்கள் இந்த பகுதியில். அதைத்தான் நாம் இந்த தலைப்பில் இன்று காணவிருக்கிறோம். மாணவர்களே, பகுதிக்கு போகலாமா? நாம் கடற்கரையில் நின்று கடலை பார்க்கிறோம் என வைத்துக் கொள்வோம். நம் கண்கள் தாமாகவே அகண்ட கோணத்தை தேர்வு செய்து கொள்கின்றன. ஒரு கடற்கரை பார்க்கும் பொழுது கடற்கரை மிகவும் பிரம்மாண்டமானது, பெருசு இல்லையா? அப்ப நம்மளுடைய கண் வந்து அகன்ற ஒரு விரிவான ஒரு பார்வையை உருவாக்கி கொள்ளும் அப்படின்னு சொல்றாங்க. இதை திரைப்படத்தில் மீ சேய்மை காட்சி துணிப்பு, அதாவது சேய்மை அப்படின்னா தொலைவுன்னு அர்த்தம். சேய்மைனா என்னது? தொலைவு அர்த்தம். மீ சேமை, மிக தொலைவில் இருக்கக்கூடிய காட்சியை அது வந்து நம்ம முழுவதும் பார்க்கணும் அப்படின்னா விரிவான பார்வை வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கடற்கரை அப்படின்றது விரிவான தளம் உடையது இல்லையா, அதைத்தான் சொல்றாங்க. அது மாதிரிதான் இதை வந்து எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட், ஆங்கிலத்துல இங்கிலீஷ்ல எப்படி சொல்றாங்க, எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம தொழில்நுட்ப கலையில இங்க படப்பிடிப்புல பயன்படுத்துறோம். பேருந்தை பிடிக்க சாலையை கடக்கும் போது சாலைகளின் இரு பக்கங்களிலும் பார்க்கிறோம். அப்போது நம் கண்கள் இன்னும் கொஞ்சம் சுருங்கி பொருள்கள் அசைவதை தொலைவிலிருந்து பார்த்து பதிவு செய்கின்றன. நம்ம தூரமா இருக்கக்கூடிய பொருளை எப்படி பார்ப்போம், கண்களை சுருக்கி இப்படி பார்ப்போம் இல்லையா? பஸ் வருது, அங்க வரும்போது இங்க பஸ் ஏறுறதுக்கு நம்ம ரெடி ஆயிடுவோம். இன்னும் கொஞ்சம் முன்னாடி நகர்ந்து வந்துருவோம், எல்லாம் சரி பண்ணிக்குவோம், பேக் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு கையில எடுத்து வச்சுக்குவோம் இல்லையா? அப்ப மிக தொலைவிலிருந்து வரக்கூடிய அந்த பொருள்களை பதிவு செய்யும் போது சேய்மை காட்சி துணிப்பு அப்படின்னு சொல்றாங்க. அகன்ற பரப்பு முழுவதையுமே எடுக்கணும் அப்படின்னா மிக மீ சேய்மை காட்சி துணிப்பு அப்படின்றோம். தொலைவுல இருந்து அகன்ற பார்வை அப்படின்னா மிகப்பெரிய உருவத்தை உடைய அந்த பொருளை முழுவதுமாக பார்ப்பது மீ சேய்மை, சரியா? தொலைவிலிருந்து வரக்கூடிய பொருள்களை பார்க்கும் பொழுது அதை என்னன்னு சொல்றாங்க, சேய்மை காட்சி துணிப்பு அப்படின்னு சொல்றாங்க. தொலைவிலிருந்து வரக்கூடிய பேருந்து, சரி, அந்த பேருந்தில் நம்ம ஏறிடுறோம், சரியா? பேருந்தை விட்டு இறங்கினோம், அதுக்கப்புறம் பேருந்தை விட்டு இறங்கி நாம் தெருவுக்குள் நடந்து வரும்போது எதிர்ப்படும் ஆட்களை நாம் இடுப்பு அளவில் மட்டுமே கவனப்படுத்துகிறோம். நம்ம பேருந்துல இறங்கிடுறோம், இறங்கி இருந்து இறங்கி நடந்து போகும்போது நம்ம தெருவுல போகும்போது நம்மளுக்கு எதிரில் வரக்கூடியவர்களை நாம பார்க்கும் போது அவங்களோட உருவம் ஆஃப் சைஸ் போட்டோ அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆஃப் தான் வந்து நம்மளுடைய கண் வந்து அதை பார்க்கும். அவங்க முழுசுமா, அவங்கள முழுசுமா நம்ம எதிரில இருந்தாலும் அவங்க முழுவதுமாக நம்ம கண்கள் பதிவு செய்து கொள்ளாது, மூளை அப்படி பதிவு செய்து கொள்ளாது. அப்ப வந்து எவ்வளவு தேவையோ அதை மட்டும் அது பதிவு செய்து கொள்ளும். அப்படி நம்ம அப்படி காட்சிப்படுத்துறது லாங் ஷாட் அப்படின்னு சொல்றாங்க. சேமை காட்சி துணிப்பு பார்த்தோம் இல்லையா, பஸ்ல, பஸ் தொலைவுல வரும்போது இதை என்னன்னு சொல்றாங்க, ஆஃப் சைஸ் பதிவாகிறத நடு காட்சி துணிப்பு, மிட் ஷாட் அப்படின்னு சொல்றாங்க. இது என்னன்னு சொல்றாங்க, மிட் ஷாட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த, வீட்டிற்குள் நுழைந்து அம்மாவின் முகத்தை பார்க்கிறோம். அப்ப அம்மாவின் முகம் மட்டும்தான் தெரியும், இது வரைக்கும் தான் தெரியும், அப்ப அத க்ளோஸ் அப் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? இது அண்மை காட்சி துணிப்பு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து பஸ் தொலைவுல வரும்போது அத சேமை காட்சி துணிப்பு என்றும், நடு காட்சி துணிப்பு அப்படின்றது எதை சொல்லுவாங்க, ஆஃப் சைஸ் போட்டோ மாதிரி
நாம எடுப்ப அளவுக்கு மட்டும் அந்த நம்மளோட எதிரில வரக்கூடிய பிம்பங்களை அது வந்து பதிவு பண்ணிக்கிறத நடுக்காட்சி துணிப்பு அப்படின்ற மாதிரியும், அண்மை காட்சி துணிப்பு அப்படின்றத எதுக்கு எக்ஸாம்பிளா சொல்றாங்க, அந்த பேருந்துல இருந்து இறங்கி அந்த தெருவில் நடந்து போயிட்டு வீட்டுக்குள்ள போன உடனே முதல்ல அம்மாவை பார்க்கும்போது என்ன பண்ணுவோம், நம்ம அம்மாவோட முகத்தை மட்டும்தான் பார்ப்போம், அத வந்து அண்மை காட்சி துணிப்பு, அதை மட்டும்தான் வந்து உன்னோட மூளை பதிவு செய்யும். ஆக அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, அண்மை காட்சி துணிப்பு. அண்மை காட்சி துணிப்பு அப்படின்றது க்ளோஸ் அப் ஸ்பாட் அப்படின்னு சொல்றோம், சரியா? இதுதான் வந்து இந்த கண்களும் மூளையும் காட்சி மொழியும் இப்படி பதிவு செய்யறத, ஒரு நிகழ்ச்சிய ஒரு பேருந்துல ஏறி பயணம் செஞ்சு பயணம் முடிஞ்சு இறங்கி வீட்டுக்கு வர அந்த ஒரு மணி நேர பிரயாணத்தை, பிரயாணத்திற்கான சூழ்நிலைகளை விளக்குவதற்கு ஐந்து காட்சிகளை கொண்டு நாம் முடிக்கிறோம் அப்படின்னும் பொழுது இதைதான் காட்சி மொழி. இதை வந்து கண்டிப்பா ஒரு டைலாக்ஸ் இல்லாம கூட உணர்வை ஏற்படுத்திய காட்சி மொழியை மட்டுமே கொடுத்தும் இந்த உணர்வை நமக்கு கொடுக்க முடியும். பேருந்து வருது, பேருந்துல ஏற புறப்படுறோம், அதுல ஏறுறோம், இறங்குறோம், இறங்கும் போது எதிர்படுறவங்களை பாக்குறோம், அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரோம், வீட்டுக்கு வரும் பொழுது அவங்க அம்மா அம்மா முகம் வந்து க்ளோஸ் அப்ல தெரியுது அப்படின்றத இந்த க்ளோஸ் அப் லாங் ஷாட், மிட் ஷாட், க்ளோஸ் அப் ஷாட், இந்த க்ளோஸ் அப் ஷாட், இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எப்படி எந்த சுச்சுவேஷனுக்கு எந்த மாதிரி காட்சிகளை பதிவு செய்யணும் அப்படின்ற அந்த நுட்பங்களை தெரிந்திருந்தாலே அந்த உணர்வுகளை பார்ப்பவர்களுக்கு, பார்வையாளர்களுக்கு கொடுக்க முடியும் என்பதுதான் இன்றைய இந்த தலைப்பினுடைய கருத்து. சரி மாணவர்களே, அடுத்ததாக என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாக்கலாம். பாருங்க, காலில் இருந்து செருப்பை கலற்றி வாசலில் விடும் போது கண் கீழே குனிந்து செருப்பை மட்டும் பார்க்கிறது. இப்போ உள்ள நினைச்சோடனே அம்மா முழுவதுமா தான் வருவாங்க, அம்மாவோட முகம் மட்டுமா வரும், இல்ல முழுவதும் வருவாங்க, ஆனா உன்னுடைய மூளை எதை மட்டும் படம் பிடித்துக் கொள்ளும், முகத்தை மட்டும் படம் பிடித்துக் கொள்ளும். அது போல இங்க வந்து நம்மளுடைய நினைவு என்னவாக இருக்கிறதோ அப்படிதான் காட்சியும் இருக்கும். உன்னுடைய மூளை என்ன சொல்லும், காலில் இருந்து செருப்பை கலட்டி விழணும்னு சொல்லும். அப்ப உன்னுடைய கண் காலில் இருக்கக்கூடிய செருப்பை மட்டும்தான் பார்க்கும், அது பக்கத்துல இருக்க எந்த பொருளையும் மூளை பதிவு செய்து கொள்ளாது. ஆக அந்த எண்ணத்திற்கு ஏற்றவாறு காட்சி பதிவுகள் இருக்கும் பொழுது மனிதனின் உள்ளத்து உணர்வுகளை அந்த காட்சிகள் தொடுகின்றன. அப்படி காட்சி பதிவுகள் அமையும் போது அந்த படத்தோடு நாம் ஒன்றி போய்விடுவோம், அதை ரசிக்கின்றோம், அதனுடைய விமர்சனத்தையும் நாம் கொடுக்கின்றோம். எது நன்றாக இருந்தது, எது நன்றாக இல்லை, எது எப்படி முடிகிறது என்றெல்லாம் நமக்கு தெரிய வருகிறது. ஆக காட்சி மொழி அப்படின்றது திரைப்படத்துக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நம்ம இதுல இருந்து பார்க்கலாம். வசனத்தை காட்டிலும் காட்சி பதிவுகள் மிகவும் கச்சிதமாக அமைந்தால் மட்டுமே அது வெற்றி படமாக இருக்கும் என்பதில் நமக்கு எந்த வித ஐயமும் இல்லை, இல்லையா மாணவர்களே? சரி, அடுத்தபடியாக என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாக்கலாமா. ஒரு இடத்திலிருந்து வீட்டுக்கு திரும்பும் ஒரு மணி நேர பயணத்தை ஐந்தே காட்சி துணிப்புகளாக 20 நொடிகளில் நம்மால் பார்வையாளர்களிடம் உணர்த்த முடிகிறது. இதைத்தான் திரைப்படத்தின் காட்சி மொழி என்கிறோம். இதுதான் நானும் சொன்னேன் இல்லையா. சரி, அடுத்தது தெரியுமா அப்படின்ற ஒரு பாக்ஸ் கொடுத்திருக்காங்க, அதுல என்ன செய்தி இருக்கு அப்படின்றத பாக்கலாம். படம் காட்டுதல், அதாவது எக்ஸிபிஷன் அப்படின்ற படம் காட்டுதல் அப்படின்றத எக்ஸிபிட் அப்படின்ற வார்த்தையால் அடையாளப்படுத்திருக்காங்க. அந்த படம் காட்டுதல் மூலம்தான் முதன் முதலாக தெனிந்திய சினிமா தொழில் தோன்றியது. மனைவியின் வைர மாலையை விற்று சாமிக்கண்ணு வின்சன் பிரெஞ்சுக்காரர் டுபான் என்பவரிடம் இருந்து 2500 ரூபாய்க்கு ஒரு ப்ரொஜெக்டரையும் சில துண்டு படங்களையும் வாங்கினார். திருச்சியில் ஒரு கூடாரத்தில் படம் காட்ட ஆரம்பித்த அவர் பின்னர் திருவனந்தபுரம், மதுரை நகர்களில் முகாமிட்டு மதராசுக்கு வந்து காட்சிகள் நடத்தினார். அங்கிருந்து வடக்கே சென்று பெஷாவர், லாகூர், பின்னர் லக்னோ நகரங்களில் படக்காட்சிகள் நடத்திவிட்டு 1909 மதராஸ் திரும்பினார். அங்கே எஸ்பிளனேட்டிஸ் அப்படின்ற அந்த பகுதி இன்றைய பாரிஸ் கார்னர் சொல்றாங்களே பாரிஸ் அருகே கூடாரம் போட்டு சலன படங்களை திரையிட்டார். சலன படங்கள் அப்படின்னா அங்க எதுவும் பேசாது, வெறும் வந்து காட்சிகள் தான் திரையில காட்டப்படும், அங்க வசனம் இருக்காது. அப்படி ஒளி இல்லாமல் ஒளியை மட்டும் காட்டினார்கள். சென்னையில் இருக்கும் போது சினிமா தொழிலை இங்கு நிறுவ ஒரு முக்கியமான அடி எடுத்து வைத்தார்.
ப்ரொஜெக்டர்களை இறக்குமதி செய்து விற்க ஆரம்பித்தார். இதனால் புதிய திரையரங்குகள் வர ஏதுவாயிற்று. சு தியேட்டர் பாஸ்கரன் சினிமா கொட்டகை 2018 அப்படின்னு பாஸ்கரன் எழுதிய ஒரு குறிப்புகள்ல இருந்து இந்த செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆக திரையரங்குகள் வர்றதுக்கு முக்கியமா காரணமாக இருந்தது யாரு அப்படின்னா சாமி கண்ணு வின்சென்ட். யாரு சாமி கண்ணு அப்படின்றவரு? இவர அவருடைய மனைவியோட வைரமாலையை விற்று ப்ரொஜெக்டர் வாங்குறாரு. எவ்வளவு அப்ப வைரமாலை 2500 ரூபாய்தான். இப்ப 2500 ரூபாய்க்கு வைரமாலை மாதிரி ஒரு டூப்ளிகேட் கூட வாங்க முடியாது இல்லையா? சரி பாருங்க, அப்ப எவ்வளவு காலம் மாறி இருக்கு, பொருளாதாரம் முன்னேற்றம் அடைந்திருக்கு. இவ்வளவு விலைக்கு விற்கப்படுகிறது என்றால் அவ்வளவு பொருளாதாரம் முன்னேற்றம் அடைந்ததுனால அவ்வளவு பணம் கொடுத்து வாங்குறதுக்கு மனிதர்கள் அவ்வளவு முன்னேறி இருக்காங்க அப்படின்றதுதான் மிகப்பெரிய உண்மை. எவ்வளவு காலங்கள் கடந்தும் எத்தனை மாற்றங்கள் அடைந்தும் இன்றைய சமுதாயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றது அதிசயமான ஒரு உண்மைதான். சரியா? சரி மாணவர்களே, மீண்டும் நம்ம பாடப்பகுதிக்கு செல்லலாம். யாராவது நம்மிடம் கதையையோ அல்லது நிகழ்வையோ விவரிக்கும் போது நம் மூளை அதுவாகவே அந்த விவரிப்பை வெட்டியும் ஒட்டியும் நமக்கு சொல்கிறது. இவ்வாறு தேவையான கோணங்களை பயன்படுத்தி காட்சிகளை படம் பிடித்து அவற்றை வெட்டி ஒட்டி படத்தொகுப்பு செய்து வெள்ளித்திரையில் ஒரு நல்ல கதையை சொல்வதே திரைப்படக்கலையாகும். மாணவர்களே, மீண்டும் அடுத்த தலைப்பில் நான் அடுத்த வகுப்பில் சந்திக்கிறேன். இன்று கண்களும் மூளையும் காட்சி மொழியும் அப்படின்ற பகுதி, அந்த தலைப்பில் இருக்கக்கூடிய செய்திகளை நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்கள் அப்படின்றது ஒரு கேமரா மாதிரி தான். இந்த கண்களில் நடைபெறக்கூடிய இந்த விந்தையை கொண்டே இந்த ஒளிப்பதிவு செய்யக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அழகா ஒரு கதையை, ஒரு கதை மூலமாக ஒருவருடைய வாழ்க்கையை, சிலருடைய வாழ்க்கையை, யதார்த்தத்தை, மனிதர்களின் வாழ்வில் நடக்கக்கூடிய யதார்த்தங்களை அழகாக படம் பிடித்து காட்டுவது திரைக்கலை என்பதை நாம் எந்த சமயத்திலும் மறுக்க முடியாது. ஆக அப்படிப்பட்ட அற்புதமான அனைவராலும் கவர்ந்திழுக்கப்படும் திரை உலகம், திரை கலை, திரை மொழி என்னும் இந்த இன்றைக்கு எல்லாராலும் விரும்பப்படும் இந்த கலையை இத்தனை மேன்மையுடையதாக ஆக்குகிறது என்றால், இத்தனை மேன்மையுடையதாகவும் விரும்பக்கூடியதாகவும் இருக்கிறது என்றால் அதற்கு இந்த காட்சி மொழியின் பங்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது இந்த தலைப்பிலிருந்து நாம் தெரிந்து கொண்டிருப்போம். நன்றி மாணவர்களே.